பூமியில் பிறக்கின்றன, பல வாழ்கின்றன, செல்கின்றன. புலனடக்கம் என்ற பெரும் பேர் பலருக்கு வாய்ப்பது. ஒரு சில பிறவிகள் அபூர்வமாக அமைவதுண்டு. அதுவே இறைவனின் சங்கல்பம். ஒரு தாய்க்கு பிறந்த மகனை மகான் என்று உயர்த்துவது புலனடக்கம். உலக நன்மைகளின் மேல் உள்ள உணர்வு. இதனை உணர்ந்து உயரியதோர் புலனடக்கத்தை தம்முள் கொண்டு தம்மிடையே வாழ்ந்து தர்ம காரியங்களில் ஈடுபட்டு சத்குருவாக அமைந்தருளியவர் ஸ்ரீமத் சாந்தானந்த சுவாமிகள். அருள் மகான் ஸ்வயம் பிரகாச சுவாமிகளின் சீடர். சேலம், புதுக்கோட்டை, தர்மமிகு தமிழகத்தில் தலைநகராம் சென்னை மாநகரில் தாம்பரத்திற்கு மிக அருகாமையில் சேலையூர் என்ற இடத்தில் ஓர் மாபெரும் இறை வழிபாட்டு தலங்களை அமைத்தருளினார். மிக பிரம்மாண்டமாக உருவாக்கியதுதான் சேலையூர் சென்னை ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமம். சைவமும் வைணவமும் சங்கமமாகும் சேலையூர் சென்னை ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமம். தெய்வத் திருவுருவங்கள் பிரம்மாண்டமான முறையில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் சென்னை ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தின் தரிசனம் ஓர் புனித புண்ணிய தரிசனம் ஆகும். சேலையில் சென்னை ஓம் முழு முதற் கடவுள் முன்னவன் ஸ்ரீ கமலசித்தி விநாயகத்து. கமலம் என்பது தாமரையின் தன்மை. அது மலர்ந்து பகவான் பத கமலங்களை சரணடை. பத கமலம் என்று வருவது பகவான் பதங்கள் தாமரை புஷ்பத்தை போல் அமைந்து முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கமல சித்தி விநாயகர் பெருமான். சுவாமிநாத சுவாமி திருமுருகப் பெருமானின் மந்திரம் சடாக்கு பஞ்சாட்சரம் ஐந்து எழுத்துக்களால் ஆனது போல் இது ஆறு எழுத்துக்களை கொண்டு சடாக்ஷரி என்று போற்றப்படுகிறது. சரவணபவ என்ற முருக சடாட்சர மந்திரம் சக்தி வாய்ந்தது. சா என்ற முதலெழுத்து ஸ்ரீ எனப்படும் மகாலட்சுமி எழுத்து. இரண்டாவதான ர என்ற எழுத்து கரை கடந்த கல்வியும். வ என்ற மூன்றாம் எழுத்தால்
இம்மை மறுமை பயன்களும் ந என்ற நான்காம் எழுத்தால் சத்ரு சம்ஹாரம், ப என்ற ஐந்தாம் எழுத்தால் மிருத்யுஜயமும், வ என்ற ஆறாம் எழுத்தால் நோயற்ற வாழ்வும் கிடைப்பதால் இந்த சடாக்சரியை குருமுகமாக உபதேசம் பெற்று ஜபம் செய்பவர்கள் எல்லா வாழ்க்கை நலன்களையும் பெறுவர். ஸ்காந்தத்துக்கு மேலான சாஸ்திரமும் சண்முகனுக்கு மேலான தெய்வமும் சடாக்சரிக்கு மேலான மந்திரமும் கந்த சாலோக்கியத்துக்கு மேலான மொத்தமும் இல்லை என்று கூறுகிறது சனத்குமார சம்ஹிதை. ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி 10 அடி உயரத்தில் எழில் தவழும் ஏற்றமிகு சிலா வடிவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அமைந்தருளியுள்ளார். ஸ்ரீ மாதா புவனேஸ்வர் என்ற பீஜாட்சரத்தின் உட்பொருளாக அமைந்தருளியவள் ஸ்ரீ மாதா புவனேஸ்வர். ஹரி ஹரன் என்ற பிரகிருதி ரூபமாய் உள்ள ஆதிசக்தியே புவனேஸ்வரி என்று சாரதா ஜெகம் என்ற நூலின் உரைக்காரர் ராகவ பட்டர் தெரிவிக்கின்றார். புவனம் என்றால் மாயை, அதற்கு ஈஸ்வரி. புவனேஸ்வரி தேவியை குறிக்கும் மந்திரமே ஹிரீங்காரமாகும். இதனை சாக்த பிரணவம் என்று போற்றுவர். இந்த ஹிரீங்காரத்தை சாதகன் தினசரி ஜபம் செய்தார். அந்த சாதகனுக்கு ஸ்ரீதேவியான மகாலட்சுமி தாமே முன்வந்து குற்றவேல் செய்வார் என்று இம்மந்திரம் பெருமையாக பேசப்படுகிறது. அன்னை ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அகிலத்தை ரட்சிப்பவர். ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி 6 அடி உயரத்தில் கம்பீரமாக அமைந்தருளி இருக்கிறார். பாசம், அங்குசம், வரம், அபயம் ஆகியவை தாங்கிய 4 திருக்கரங்கள். வலம் வருகின்ற போது கோஷ்டத்தில் திரிபுர பைரவி, சின்னமத்தா, தூமாவதி, பஹிளாமுகி, ராஜமாதினி, கமலாத்மிகா, காளி, தாரா வித்யா, தீ வித்யா ஆகியோர் சுதை வடிவங்கள் உள்ளன. செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, ஆடி வெள்ளி, தை வெள்ளி, சாரதா நவராத்திரி ஆகிய நாட்களில் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரியை வழிபடுவது சிறப்பா. பௌர்ணமி நாள் தோறும் காலை 10 மணிக்கு ஸ்ரீ மாதா புவனேஸ்வரிக்கு விசேஷ அபிஷேகம் அமைந்தருளி இருக்கின்றார்.
ஸ்ரீ மகா சகஸ்ரலிங்கம் நந்தி. சகஸ்ரலிங்கம் 1008 லிங்க வடிவங்கள் தனித்தனியே வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு லிங்கமும் ஆவுடையார் மற்றும் வானத்தும் தனித்தனி லிங்க வடிவில் காட்சி கொடுக்கும். சகஸ்ரம் என்றால் 1000 என்று பொருள். அஷ்டசகஸ்ரம் என்றால் 1008 என்று பொருள். அங்குங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவபிரானின் 1000 இருமுகங்களுடன் அளவிலா ஆற்றலும் வரம்பிலா சக்தியும் கொண்ட அஷ்டமூர்த்தியின் அதாவது 8 மூர்த்தி இருமுகங்களையும் இணைத்து 1008 மூலங்களை உடையது அஷ்ட சகஸ்ரலிங்க திருவடிவம். 1008 அண்டங்களில் உள்ள மகாலிங்கங்களை நினைவுபடுத்துவதாக 1008 லிங்க வடிவங்கள் அமைவதாக இதை அண்டலிங்கம் என்று போற்றும். அஷ்டசகஸ்ரலிங்கத்தை ஒருமுறை தரிசனம் செய்தார் சிவபிரான். 1008 முறை தரிசனம் செய்ததற்கு சமம் என்கிறது புராணம். இவ்வாறான சகஸ்ரலிங்கத்தை 10 அடி உயரத்திலும் 6 அடி உயரத்தில் மகா நந்தியுடன் சேலையூர் சென்னை ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தில் சத்குரு ஸ்ரீமத் சாந்தானந்த சுவாமிகள் பிரதிஷ்டை செய்துள்ளார். ஒவ்வொரு பிரதோஷத்திலும் விசேஷ அபிஷேக அலங்காரங்களும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகமும் கார்த்திகை மாத சோமவாரங்களில் சங்காபிஷேகமும் சிறப்பான முறையில் அமைகின்றன. அலர்மேல் மங்கையுரை மார்பனான் ஸ்ரீமன் நாராயணன் தம் திருக்கரத்து தாங்கிய ஆயுதங்கள் 5. அவை சுதர்சனம் என்னும் சக்கரத்தாழ்வார், பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு, கௌமேதகி எனும் கதை, நந்தகம் எனும் கத்தி, சார்கம் எனும் வில். 5 படைக்கலங்களில் சுதர்சனாழ்வாருடைய மகிமை சொல்ல இயலாத பெருமை மிக்கது. எம்பெருமானே சக்ராயுத திருவடிவமாக எழுந்தருளுவதால் ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகன் சக்கர ரூபஸ்ய சக்கிரன என்று அருளுகிறார். ஸ்ரீமன் நாராயணனுடைய சங்கல்பமே திருவாழியானதாக, அதாவது சக்கரமானதாக கூறுகின்றன சாஸ்திரங்கள். தத்துவங்கள் பல, அவைகளே ஸ்ரீமன் நாராயணனுக்கு பஞ்சாயுதங்களாக அமைந்துள்ளன என்கிறார் சுவாமி தேசிகன். மனம்தான்
திருவாளி எனப்படும். சுதர்சன சக்கர, சாத்வீக, தாமச அகங்காரங்கள் சங்கமம் சாந்தமெனும் வில்லுமாக உள்ள மகானின் தத்துவம் கதை, ஞானமே நந்தகம் எனும் கதை, பஞ்சாயுதங்கள் பக்தர்களை காத்து ரட்சிப்பதற்காக ஸ்ரீ சுதர்சன அனைத்து நலன்களையும் அளிப்பவர், வைணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சுதர்சனத்தை ஒரு ஆயுதம் என்று குறிப்பிடாமல் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் என்று போற்றப்படுவோம். ஸ்ரீ சுதர்சன மகாவிஷ்ணுவை புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் தரிசிப்பதால் சத்துருக்களினால் ஏற்படும் தீமைகள் அகல். ஸ்ரீ வீர சரவீர சந்திரன் சூரியன் தீ இம்மூன்றையும் கண்களாக கொண்டவர், கூர்மையான நகங்கள் நாற்புறமும் சொல்கின்ற அதி உக்கிரமான நா, காளி துர்கா ஆகிய இருவரை இரு இறக்கைகளாகவும் கொண்டு சண்ட மாருதம் போல் அதிவேகத்துடன் பறந்து அனைத்து பகைவர்களையும் அழிக்கும் பட்சிகளின் அரசனாக சாலுவேசன் என்ற திருநாமத்துடன் அமைந்தருள், கண்ட பேருண்ட பட்சி சரப பட்சிக்கு எதிரியாகும். சரபருக்கு ஏற்பட்ட சினத்தில் அவர் நெற்றி கண்களில் இருந்து உக்கர பிரத்யங்கரா என்ற பத்திரகாளி அமைந்தருள். சரபேஸ்வரரின் சக்திகளாக அமைந்தவர்கள் பிரத்யங்கிராவும் சூலி சரபரின் இரு இறக்கைகளாக பத்ரகாளி அதர்வன பத்ரகாளி என்று போற்றப்படும். உக்கிர பத்யங்கரா என மந்திரசாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. சரபர் தன் திருக்கரத்தில் மான் மழு சர்வம் சீ இவுகளை நான் எனும் அகந்தை அடிக்கிய மழு மான் சஞ்சல பார்வை அதனை மறைத்து மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்ற தத்துவம் இங்கே அமைந்தருளுகிறது. ஸ்ரீ சரபேஸ்வரர் ருத்ரனின் அவதார், ஸ்ரீ சரபேஸ்வரரின் தரிசனம் சத்துருக்களால் ஏற்படக்கூடிய ஏவல் வில்லி சூரியம் போன்ற ஆபிசார தோஷங்களை நீக்கி பக்தர்கள் காத்தருள். சாலுவேசாய பக்ஷி ராஜாய தன்னச்சர பிரச்சோதயாய.